வணக்கம். இன்னைக்கு தொலையுணர்வு புத்தகத்தில் அதே டெலிபதி சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான். பட் இது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள். ஒரு தவறு நடக்கும்போது ஒரு மனிதன் அந்த தவறை விட்டொழிக்காமல் ஒரே தப்பை மறுபடியும் தன்னோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? அது சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான். ஒரு பெண்மணி 7வது தடவையாக விவாகரத்து பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் என்ன ஒரு தப்பான முடிவை அவங்க எடுத்துட்டாங்கன்னு இந்த எழுத்தாளர்கிட்ட கேட்ட ஒரு பெண்மணியோட கதை தான். ஸோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மனக்கொதிப்போடு இருந்த ஒரு நடுத்தர வயது பெண் இந்த எழுத்தாளரை சந்திக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயம், எனக்கு இதோட 7வது தடவை டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன காரணமாக இருக்கும், ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நிரந்தர காதல் வாழ்க்கை இல்லை, எனக்கு ஒரு நிரந்தர துணைவர் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நான் திருமணம் செய்கிறேன் டிவோர்ஸ் பண்ணுறேன், திருமணம் செய்கிறேன் டிவோர்ஸ் பண்ணுறேன், இது என்னவா இருக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த பெண்மணியோட கதையை கேட்ட இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் அவருக்கு ஒரு பதில் சொன்னாராம். நீங்கள் ஒரே நபரை தான் மறுபடியும் திருமணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்ன வித்தியாசம்னா, உங்கள் கணவர்களோட பெயர் தான் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் திருமணம் செய்யும்போது முந்தைய இருந்த திருமணத்தை விட ரொம்ப மோசமாக தான் இந்த திருமணமும் அமையுது, அதனால் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்கன்னு. நம்ம வாழ்க்கையில் நம்ம விரும்புகிற விஷயத்தை ஒருத்தர் பெறுறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சிந்திக்கிறாங்களோ, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ, அவங்க என்ன கற்பனை பண்ணுறாங்களோ, அந்த விஷயத்தை அவங்க பெற ஆரம்பிக்கிறாங்க அவங்க லைஃப்பில். ஸோ இந்த பெண்மணிக்கு முதல் திருமணம் நடந்தப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம். அந்த பிரச்சனையை அந்த மனத்துலேருந்து விட்டொழிக்காமல் அதை யோசிக்கும் போது மறுபடியும் அது சம்மந்தப்பட்ட அதே நபர்களை தான் இவங்க லைஃப்குள்ளே மறுபடியும் அட்ராக்ட் பண்ணுறாங்க, திருமணம் செய்கிறாங்க, அது டிவோர்ஸ் ஆகுது. ஸோ 7 திருமணம் பண்ணிட்டாங்க. முதல் கணவரை பற்றி இந்த எழுத்தாளர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த முதல் கணவர் இவங்ககிட்ட போய் சொல்லி இவங்களுடைய நகை பணம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஓடிட்டார். அதனால் அவர் மேலே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம். அந்த கோபத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியல, இந்த கோபத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த கணவர்கிட்ட பேச முடியல, அவர் அவங்கள விட்டு ஓடிட்டார், எங்கேயும் கண்டுபிடிக்கவும் முடியல. ஸோ இந்த ஆள் மனதில் இந்த நபரை பற்றிய ஒரு கோபம் வந்துருச்சு. ஸோ மற்ற ஆண்களை இவங்க பார்க்கும்போது அவங்க அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசி காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே இவங்க ஆள் மனதில் ஒரு நபரை பற்றிய ஒரு கற்பனை வந்துருச்சு. இப்போ ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போது சிலருக்கு ஆண்கள் மேலே வெறுப்புன்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்குன்னு ஒரு டேக் வந்து அவங்க குத்திடுவாங்க. அது சம்மந்தப்பட்டதை இவங்க மனதிலேயும் ஒரு தப்பான எண்ணம் இருக்குது. அதனாலேயே இவங்க ஒரு தப்பான நபரை தான் மறுபடியும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன தான் அந்த 2வது காதல் 3வது காதல் அந்த மாதிரி அவங்க லைஃப்க்கு வந்தாலுமே கூட அதை சீரமைக்காமல் முதல்ல இருந்த கணவர் மேலே என்ன கோபம் இருந்துச்சோ அதே போல் தான் இந்த நபர்களும் நடந்துப்பாங்கன்னு நினச்சி இவங்க மேலே அவங்க கோபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல தான் ஒவ்வொரு தடவையும் ஒருத்தர் கூட இவங்களுக்கு பிரச்சனை நடக்கும்போது டிவோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் முதல் கணவர் மேலே இருந்த அந்த கோபம் அது அவங்க ஆள் மனதில் பதிஞ்சிட்டனால அதே போல் மற்ற நபர்களையும் இவங்க அவங்க லைஃப்குள்ளே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எந்த அளவுக்கு அந்த முதல் கணவரை இமேஜின் பண்ணியிருக்காங்களோ, இல்லை அவருக்கு ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்களோ, அதே போல் தான் மற்ற நபர்களும் இவங்க வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எந்த விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோமோ அந்த விஷயம் நம்ம லைஃப்குள்ளே வரும். ஸோ முதல் கணவர் மேலேயே இவங்களோட எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி அது மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையே யோசிக்க ஆரம்பிச்சனாலே இவங்க லைஃப்பில் மெம்மேலுமே அதே சம்மந்தப்பட்ட நபர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆப்பிளோட விதையை நம்ம எடுத்தால் அதில் ஆப்பிள் மரம் தான் வரும், அதுதான் விதி. அதே போல தான் நீங்கள் என்ன மாதிரி எண்ணங்களில் உங்கள் சக்தி உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை விதைக்கிறீங்களோ அந்த எண்ணங்களை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்கள் லைஃப்குள்ளே வரும். இதுதான் வாழ்க்கையோட விதி. இதுதான் இந்த பெண்ணுக்கு நடந்தது. அகத்தில் என்ன நடக்குமோ அதுதான் புறத்திலையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவருடைய சிந்தனைகள் உணர்ச்சிகள் இது எல்லாமே நடந்துக்கிட்ட விதம் பார்த்தா அவங்களுடைய மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. முதல் கணவர் பண்ணது அதுவே மற்றவங்க பண்ணது இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. நம்ம எதை சிந்திக்கிறோம், எதை நம்புகிறோம், எதை பார்த்து பயப்படுறோம், எதை எதிர்பார்க்குறோமோ அதே தான் நம்ம லைஃப்குள்ளே வர முடியும். அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம நெகட்டிவாக நினைக்கிற விஷயங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நம்ம லைஃப்பில் நடக்கும். இதுதான் மற்றவங்களுக்கும் நடக்குதுன்னு நாம் யோசிக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கை. ஸோ முதல்ல அந்த பெண் அந்த கணவரை அந்த முதல் கணவர் பண்ண விஷயங்கள் மற்ற கணவர்களும் இதை தான் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க மனசில் வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பெண்ணுக்கு தெளிப்பது எந்த விதத்தில் இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, முதல் கணவர் அவர் தப்பு செஞ்சிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. அவர் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சனால அடுத்த ஒருத்தர் மேலே காதல் வந்து திருமணம் செஞ்சாலுமே கூட அந்த ஒரு நபர் ஏதாவது ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னாடி இவரும் குடிக்க ஆரம்பிச்சிருவார், இவரும் தன்னை துன்புறுத்த ஆரம்பிச்சிருவார், இவரும் இன்னொரு பெண் கூட தொடர்பு வச்சிருப்பார், இவரும் நம்மளோட பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவார்னு இவங்களை இமேஜின் பண்ண ஆரம்பிக்கும் போது அதே ஏற்றால் போல்
அந்த நபர்களும் இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதில் முதல்ல என்னென்னா, ஃபர்ஸ்ட் இவங்களுடைய எண்ணம், ஒரே மாதிரி நபர்களை மறுபடியும் அட்ராக்ட் பண்ண காரணம் இவங்க மனதுக்குள்ளே அதுதான் பதிஞ்சிருக்கு. அதே போல் தப்பான நபர்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை தப்பான நபர்கள் இவங்க லைஃப்குள்ளே வந்தாலுமே கூட, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தப்பாக போகக்கூடிய காரணம், அந்த நபர்கள் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி இவங்களே அவங்க மனசுக்குள்ளே, இதை அவங்க செய்கிறாங்க, நமக்கு துரோகம் பண்ணுறாங்க, இதை தான் செய்ய போகிறாங்கன்னு இவங்களே கற்பனை செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலே இவங்க லைஃப்குள்ளே வந்த அந்த நபர்கள் இன்னுமே எக்ஸ்ட்ரீமாக மோசமாக போக ஆரம்பித்து அந்த திருமண முறிவும் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இந்த பெண்ணை கொஞ்சம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எழுத்தாளர் ஒரு முடிவுக்கு வராரு, இந்த பெண்ணுக்கு நம்ம உதவி செய்யலாம். எப்படின்னா, இப்போ அந்த கணவரை அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலுமே இரண்டு பேராலையுமே அவங்கவுங்க தப்பை உணர்ந்து மறுபடியும் சேர்ந்து வாழ முடியும், அதுக்கு நம்ம ஏதாவது செய்யலான்னு யோசிச்சு இப்போ கணவரை டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்களே அந்த நபருக்கு கால் பண்ணி இவர் பேசி என்ன நடக்குது, ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்து ரெண்டு பேருமே அவங்கவுங்க தவற உணர்ந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெண்ணுடைய மனதில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் அந்த பெண் அதை பற்றி களைய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இந்த ஆண், அவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது, பட் தான் நேசிக்கிற ஒரு பெண்ணுக்காக இதெல்லாம் மாற்றிக்கொள்ள முடியுன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னுடைய நம்பி வந்த ஒரு பெண், அந்த பெண்ணை நம்ம காப்பாற்றணும், அதனால் நமக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவரும் இவங்களோட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டாரு. மற்ற எல்லா கெட்ட பழக்கங்களையும் விட்டுறலாம்னு நினச்சாரு. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு அவர். டெய்லி காலையில் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும், ரெண்டு பேரும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும். என்னென்னா, ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி தப்பான எண்ணங்கள் மனசுக்குள்ளே வரக்கூடாது, ஒருத்தர் இன்னொருத்தரை நல்லா இருக்கணும், கடவுள் ஆசீர்வதிக்கணும், அது சம்மந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும், சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாராம். எப்போதும் நம்ம மனசுக்குள்ளே அன்பான எண்ணங்கள் இருக்கணும், ஒருத்தர் பற்றி ஒருத்தர் நல்ல விஷயங்களை தான் யோசிக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒருத்தர் இன்னொருத்தரை கஷ்டப்படுற நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, அன்பு எப்பவுமே இருவருக்கு இடையிலே இருக்கணும், எந்த ஒரு தப்பான விஷயங்கள் நடந்தாலுமே அதை சால்வ் பண்ற அளவுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கணும்னு ரெண்டு பேருமே பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒருத்தர் மேலே இருக்கிற இன்னொருத்தருக்கு இருக்கிற அந்த தப்பான எண்ணங்கள் போய் பாசிட்டிவான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சது. பாஸ்டில் எந்த தப்பு பண்ணியிருந்தாலுமே சரி, இப்போ ரெண்டு பேருமே அவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய எண்ணங்கள், அவங்க செயல்கள், இதை பற்றிய உண்மைகளை தெரிஞ்சு இப்போ நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புத்தகத்தில் வர ஒவ்வொரு கதை, அந்த நபர்கள், அவங்கள சந்திக்கும் போது இந்த எழுத்தாளர் கடைசியில் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கண்டிப்பாக சொல்லுவார், அதுதான் பிரார்த்தனை. உங்கள் ஆள் மனது கூட நீங்கள் தொடர்பு கொள்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும். சில பேருக்கு நேச்சுரலாகவே அவங்க எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு அவங்க லைஃப்பை பாசிட்டிவாக வாழ முடியும், பட் சில பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. என்ன தான் பாசிட்டிவாக யோசிக்கணும்னு நினச்சாலும் அங்கே ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு உங்கள் ஆள் மனதோடு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வரணும். அந்த கனெக்ஷன் மூலமாக நீங்கள் நேசிக்கிற நபர்களோடு உங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கனெக்ஷன் இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா பிரார்த்தனை மூலமாக உங்களால் அதை செய்ய முடியும். பிரார்த்தனைன்னு நான் சொல்லும்போது நீங்கள் கடவுள் முன்னுக்கு தான் வேண்டணுன்றது இல்லை, ஏதோ ஒரு சக்தி கிட்ட தான் வேண்டணும்னு இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய சக்தி கிட்ட கூட உங்களால் பேச முடியும், உங்கள் ஆள் மனது கூட உங்களால் பேச முடியும் எண்ணங்கள் மூலமாக. ஸோ இந்த கதையில் வர பெண்மணி அவங்க கணவர் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளாரே யாரை பற்றியும் நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, அப்படி இருந்திருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை தான். உங்களுக்கும் உங்கள் லைஃப்குள்ளே பாசிட்டிவிட்டியை கொண்டு வரணும், பாசிட்டிவான நபர்களை இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பாஸ்ட்டில் என்ன நடந்திருந்தாலுமே அதை விட்டொழிச்சு, அதை மறந்து, அதை மன்னித்து, இப்போ நடக்க போகிற விஷயங்களில் அவங்க பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வந்து பாசிட்டிவான நபர்கள், பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுங்கள். உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற விஷயத்தை நம்புங்க, எண்ணத்தை தூய்மையாக வச்சுருங்க, உங்கள் லைஃப்பில் எல்லாமே சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வெளியில் ஒரு சக்தி, உள்ளே இருக்கிற சக்தி அப்படின்னு யோசிக்காமல் ஒரே ஒரு சக்தி, உங்கள் ஆழ்மன சக்தி, அதை நம்புங்க, உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.